ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம் கே பிரபு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பள்ளி பல தொட்டி நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம், அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கக்கூடிய கதிரவேலன் பயோ ஆர்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம ஆளுவர் அவரை தவிர்த்துட்டு விவசாயம் என்பது கிடையாது, அவருடைய ஐடியாலஜி பேஸ் பண்ணி விவசாயிகளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ விவசாயம் பண்றவங்களுக்கும் யங்ஸ்டர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு கடைசி வரும் ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சில வீடியோக்களை இப்ப பாத்திருப்பீங்க, இப்ப ஷாப்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை பத்தியும் இதுல இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத இன்னும் சில தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார் உங்க பேருங்க? சார் என் பேர் மணிகண்டன், ஃப்ரம் திருச்செங்கோடுங்க. சார் நான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வரும்போதே பார்த்தோம் நம்மாழ்வார் படம் இருந்தது, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான நிறைய இதெல்லாம் வச்சிருந்தீங்க. இது என்ன ஐடியாலஜி சார், இது என்ன விஷயம் சார்? பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விவசாயிகள் என்ன விரும்புவாங்கன்னா, இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணதா, அதாவது இயற்கை விவசாயம் பண்ணணும் தான் விரும்புறாங்க. ஆனா அந்த இயற்கை விவசாயம் பண்ணணும்னா என்ன காரணம்னா, நாட்டு மாடு வேணும், மாட்டுல இருந்து வர சாணம் வச்சுதான் இன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே அது பண்ண முடியல, அதுக்கான ஆட்களும் இல்ல, அதுக்கான சோர்ஸுமே எதுவுமே இல்ல. அதுக்காக என்ன பண்ண, நம்ம கம்பெனி யூனிலிங்க் மார்க்கெட்டிங் எல்எல்பி அப்படிம்பாங்க, அந்த இந்த கம்பெனி 13 வருஷம் கம்பெனி மேனுபேக்சரிங் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஓனாவே சரி டிஃபால்ட்டா நம்ம வந்து ப்ராடக்ட்டை தயாரிக்கலாம், பஞ்சகாவியம், மோர் அரைப்பு கரைசல், ஓகேங்களா, கார்பன், நம்ம மண்ணுக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு விவசாயத்துக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் ஓனாவே தயாரிச்சு ரேட்டு ரொம்ப கம்மியா, ரேட் ரொம்ப கம்மியால விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார். அதுதான் இந்த இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே சார். இப்போ இந்த ஷாப் வந்து இப்ப கரெக்ட் லொகேஷன் எங்க சார் இருக்கு? நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துங்க சார். சத்திய ரோட்ல பாத்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட் இருக்கு சார். அந்த நேரு ஸ்ட்ரீட்ல உள்ள வந்தோம்னா எஸ்பிடி காம்ப்ளெக்ஸ்ல செகண்ட் ஃபுளோர்ல 2வது கடையா இருக்குங்க சார். இந்த ஷாப்போட இன்னும் தெரியாத டீடைல் என்ன சார், ஏன்னா பெரிய நெட்வொர்க்கா இருக்கா இல்ல எப்படி, ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இன்னோட ஷாப் இருக்கா? இல்ல சார், நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்தியன் பேஸ் பண்ண கம்பெனி, இந்திய மண்ணுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லா மண்ணுமே எடுத்து இது பண்ணி தான் பாத்துருக்காங்க. எல்லா மண்ணுக்குமே இது செட் ஆகும் சார். இந்த ப்ராடக்ட் சார் என்னோட காட்டுல இந்த விவசாயம் வந்து செட் ஆகும் அப்படின்னு இல்ல, எல்லா மண்ணுக்குமே செட் ஆகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிர் வைக்கிறாங்க கருப்புல கதம் தலையில ஆரம்பிச்சு மாப்பழா வரைக்கும் எல்லா பயிர்களுக்குமே இந்த இந்த உரங்கள் வந்து செயல்படும் சார். செயல்படும். ஓகே,
இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ விவசாயம் நமக்கு தெரியும் இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய மகசூல் வேணும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்க. சிலர் பேர் வந்து இயற்கை முறையில வந்து எனக்கு உரம் வேணும்ன்ற நினைப்பாங்க. இப்ப அந்த வகையில இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உரம் என்பது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் 100% இயற்கையானதானா இல்ல ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட் இந்த கெமிக்கல் எல்லாம் கலக்கிற ஏற்பாடு இருக்குதா? சார், இது 100% பாத்தீங்கன்னா இயற்கை பேஸ் பண்ணி எடுத்ததுதான். இதுல பாத்தீங்கன்னா தாவரத்தோட இன்சைல்மெண்ட் வந்து தான் தயாரிச்சிருக்கிறாங்க. நாட்டு மாடு, இந்தியாவில் இருக்க எல்லா எங்கெங்கெல்லாம் மாடுகள் இருக்குதோ அதுல இருந்து வர சாணத்தை எடுத்துதான் இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அட்வான்ஸ் நேனோ டெக்னாலஜில பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. டிஃபால்ட்டா நம்ம கிட்ட இருக்குது சார், நான் போய் பஞ்சகவி ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுக்கப்போதான் நம்ம கிட்ட டிஃபால்ட்டாவே எல்லாமே இருக்குது. அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம வயல கொடுக்கலாம் சார். ஓகேங்களா? இதுல எல்லா சர்டிபிகேட்டுமே வாங்கியிருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், வேர்ல்டு வரைக்கும் எல்லா சர்டிபிகேட்டுமே வாங்கியிருக்கிறோம். ஈகோ கார்ட் சர்டிபிகேட் ஸ்பெஷலி வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? ஜிஎம்பி சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த சர்டிபிகேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இது பியூர் ஆர்கானிக் தான் அப்படிங்கிறதுக்காக கம்பெனியில நம்ம கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க சார். இப்போது விவசாயிகள்ட்ட எந்த அளவுக்கு இது தெரிஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க நிறைய இடங்கள் போவீங்க, இப்ப இந்த மாதிரி வந்து இயற்கை உரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு? உங்களை நாடி வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர் விவசாயிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். பியூர் ஆர்கானிக் மட்டும் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 450 விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க, ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த 4 மாநிலத்துல இருந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரெகுலரா இதை ஃபாலோ பண்றதுனால நாங்க பேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லா இடத்துலயும் பிரபலப்படுத்திட்டு இருக்கிறோம். கம்பெனில இருந்து டைரக்டா எங்க மூலமா மட்டும்தான் வாங்க முடியும். ஷாப் ஈரோட்ல இருந்தா ஈரோட்ல இருந்து வாங்கிக்கலாம் சார். ஓகேங்களா? இது வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொருளை பத்தின நாலேஜ் நம்ம முன்னாடியே போன்லயே சொல்லிடுவோம். அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு கொடுத்துறோம். இந்த பொருளை எப்படி பயன்படுத்துற விஷயத்தையும் சொல்லிடுறோம். அவங்க கொரியர் போட்டு சில பேர் வாங்கிக்கிறாங்க, சில பேர் நேர்ல வந்து வாங்கிக்கிறாங்க சார். இப்போ நமக்கு தெரியும் நம்ம கிராமப்புறங்கள்ல உரக்கடைகள் நமக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உரம் வேணுப்பா அதை ஏதோ அப்படி கேக்குறாங்கன்னா ஒரு மூட்டையா கொண்டு வந்து கொட்டுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, நானும் பாத்துருப்பீங்க, எனக்கு தெரியாதான் நான் கேக்குறேன். ஒரு மூட்டையா உரம் எல்லாம் ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்க. ஆனா இதுல சுத்தி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல்ல தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு அது ஒரு எஃபெக்டா இருக்குன்னு கொஞ்சம் தெரியப்படுத்தினா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரியல, பாக்குற விவசாயிகள் கூட ஒரு டவுட் இருக்கலாம்ல, அதுக்காக நான் கேக்குறேன். இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நேனோ டெக்னாலஜியில இருக்கிற ஒரு பொருள் 50 கிலோ யூரியாக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலே போதும் சார். சோ 50 கிலோல என்ன வீரியம் இருக்குமோ அது வந்து இந்த 1.5 லிட்டர்லயே இருக்கு. சோ இதுதான் அட்வான்ஸ் நேனோ டெக்னாலஜி அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் நேனோ டெக்னாலஜின்னு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதுல சிம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், பெரிய சிம்மா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ சிம்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் நேனோ சிம்மு. ஏன்னா அதுல என்ன கண்டென்ட் தேவையோ அது மட்டும்தான். அப்படின்னு நம்ம வெளியில வாங்குற யூரியா, டிஏபி, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வெறும் 40% தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் கேட்கறமோ அது இருக்கு. மீதி இருக்க 60% வெறும் மண்ணு தாங்க சார் இருக்கும். ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இருக்கிறனால என்ன கண்டென்ட் அங்க தேவையோ அது மட்டும்தாங்க சார் இருக்கும். 1 ஏக்கராக்கு 1 லிட்டர் கொடுத்தாலே போதும் சார். 1 ஏக்கராக்கு 50 கிலோ கொடுக்கறது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு மூட்டையா நீங்க எடுத்துட்டு போய் கஷ்டப்படுறதா இது ஈஸியா ஒரு டப்பா வாங்கிட்டு போய் அழகா தண்ணியில கரைச்சி விட்டுறலாம். இது ஆள் கூலி இல்லைங்க சார், நமக்கு செலவே இல்லை. என்னன்னா நம்ம ஒரு 200 லிட்டர் பேரலை மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுலாம் சார். அதே நம்ம 50 கிலோ வாங்கிட்டு போனோம்னா ஆளை வச்சு அதை போடணும். அவங்க வாயால சொன்ன விஷயத்த நாங்க அதுல போட்டு போஸ்ட் பண்ணிட்டேதான் இருப்போம். ரெகுலரா போட்டுக்கிட்டேதான் இருப்போம். ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கு, மண்ணில எந்த தன்மை இருக்குது, நிறைய விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா எல்லா வீடியோவும் அதுல வந்துட்டேதான் சார் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இன்னும் தெரியுனா கூட அந்த சேனலை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு விவசாயியோட போன் நம்பர் அதுல போட்டுருவோம். அந்த விவசாயி என்ன கருத்து சொல்றாருங்கிறது நம்ம அதுல போட்டுருவோம். இப்ப நமக்கு வந்து டவுட் இருந்தா கூட உங்களை சில ஹெல்ப் பண்ண சொன்னா நம்பலனா கூட அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தாராளமா கேட்டுக்கலாம் சார். தாராளமா இன்னும் கொஞ்சம் அது ஒரு நம்பகத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். சரி சார், இப்ப நம்ம வீடியோல ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு பிசினஸ் ஆகும் பண்ணலான்றோம். அதனுடைய பேசிக் என்னங்க சார்? சார், இன்னைக்கு மேலை நாடுகளும் சரி வளர்ந்த நாடுகளும் சரி எதை பேஸ் பண்ணி போறாங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி தான் சார் இருப்பாங்க. நம்ம கம்பெனி ப்ராடக்ட் இதை ஒரு வித்தின் செகண்ட்ல இந்தியா ஃபுல்லா ஷாப்ல கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அவங்க ஏன் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்து தரமான பொருளை மக்கள்கிட்ட எடுத்து போறது ஒரே விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான் சார். ஓகேங்களா? கஸ்டமர் டு கம்பெனி டு கஸ்டமர் சார்.
சரிங்க, நடுவுல மீடியேட்டர் மட்டும் தான் நம்ம. நம்ம என்ன பண்ணுவோம், நான் நீங்க ஒரு விவசாயியா இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவேன், நீங்க ஓகேங்க போது நான் உங்ககிட்ட கொடுத்து ரிசல்ட் எடுக்கிற கூட இருப்பேன், உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்துருச்சு, நீங்க என்ன பண்ண பத்து விவசாயிட்ட சொல்லுவீங்க, நீங்க வாங்குற பொருட்களுக்கு எங்களுக்கு கம்பெனில இருந்தா கொடுக்குறாங்க, உங்ககிட்ட இருந்து எதுவுமே நாங்க வாங்க கிடையாது. நேரடி விற்பனையினால எங்களுக்கு வந்து கம்பெனி அதுக்கான சோர்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் சார், நான் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், இல்ல நான் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பார்ட் டைம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன், இந்த தொழில் ரொம்ப சூட் ஆகும் சார். எங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணி தான் சார் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஈரோட்டுக்குள்ள மட்டும் இப்ப நீங்க மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்களா, இல்ல பகுதி நேரமா செய்யக்கூடியவங்களும் இருக்காங்களா? பகுதி நேரமா செய்யறவனிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார், ஆல்ரெடி ஆல்ரெடி ஜாப்ல இருப்பாங்க, பேங்க் ஜாப்ல எல்லாம் இருப்பாங்க, 4 மணி வரை பேங்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ல தெரிஞ்ச விவசாயிகள் மூலமா ஒரு 10 பேர் உட்கார வச்சு செய்யறவங்களும் இருக்கிறாங்க சார். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல இருந்துட்டு அவங்க ரிலேஷன் மூலியமா ரிலேட்டிவ் மூலியமா ரெஃபரன்ஸ் கொடுக்கறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் நல்ல பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க சார். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்க வேலையும் பாத்துக்கிட்டு இதையும் பார்க்கும்போது மாசம் ஒரு 5000 to 10000 வரை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட் டைமா பண்றவங்க ஒரு 20000 வரை ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கிறவங்க 40 to 50000 வரை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கையில ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எதனால யூஸ் பண்ண சானிடைசர்? அதே மாதிரி நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா மண்ணுல பாத்தீங்கன்னா நிறைய கிருமிகள் இருக்கும், பங்கஸ் வைரஸ் இருக்கும், அது என்ன பண்ணுமோ நம்ம ஒரு பயிர் வைக்கும்போது அந்த பயிர் வந்து தாக்கும் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ யூஸ் பண்ண போது சார் குரண்ண டைப்ல தான் இருக்கும். இது நம்ம உல ஓட்டுறதுக்கு முன்னாடி அல்ல உல ஓட்டினதுக்கு அப்புறம் அதை பயிர் வச்சதுக்கு அப்புறம் கூட தூவி விட்டோம்னா மண்ணுல இருக்கிற தேவையில்லாத பங்கஸ் வைரஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுத்தமா அழிச்சிருது சார், நமக்கு சுத்தமா அழிச்சிருது, மண்ணு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபியூர் மண்ணா கிடைச்சிருது, அதுக்காக இதை யூஸ் பண்றது சார். இது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் யூஸ் பண்ணா போதும், 6 மந்த்துக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா இருக்கும். நான் எந்த பயிரா இருந்தாலும் சரி எந்த இதை கெமிக்கல் மட்டும் தான் சார் கொட்டி இருக்கிறேங்கிறவங்களுக்கு கேரண்டி அது 1 கிலோ கொடுத்துருங்க, தாராளமா கொடுத்துடலாம் சார். AFS அப்படிம்பாங்க, இது ஆடு மாடு கோழி வீட்டுல வளர்க்குற பெட் அனிமல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெட் அனிமலுக்கு இது யூஸ் பண்ண. எங்க வீட்டுல மாடு கறவை மாடு 2 மாடு இருக்கு சார் அப்படிங்கிறீங்க, கறவை மாட்டை என்ன பண்ண பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வைக்கோல் புல்லு எல்லாமே தவிடு புண்ணாக்கெல்லாம் கொடுப்போம், ஆனால் மாடு பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் பால் கறக்கும், ஆனா இது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில 5 கிராம் சாயங்காலம் 5 கிராம் இது போட்டு இந்த 5-5 கிராம் கொடுத்தீங்கன்னா பால் 6 லிட்டர்ல 1 லிட்டர் கறி கறக்கும், மாடு எது சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணம் பண்ணி கொடுக்கும், ஜீரணம் மண்டலத்தை சரி பண்ணி கொடுக்கும். ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், இப்ப கோழி எங்க வீட்டுல 10 கோழி இருக்குன்னா கோழிக்கு தாராளமா கொடுக்கலாம், கோழி குடும்பம் நம்ம வெள்ளை கழிச்சல் நோய் வராது, சளி பிடிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நமக்கு, இது நோய் எதிர்ப்பு சக்தி தான் சார், இது ஒரு இணை உணவு தான், மாடு மாடுகளுக்கும் துணை உணவு மாதிரி சொன்னோம். ஆமா ஆமா சார், இது பியூர் ஆர்கானிக்ல அட்வான்ஸ் நேனோ டெக்னாலஜி தயாரிச்சிருக்காங்க, லார்வி ஷீல்டு அப்படிம்பாங்க, எந்த புழு பூச்சியா இருந்தாலும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம் சார், அந்த அளவுக்கு அட்வான்ஸ். அதான் இது ஒரே ஒண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தனித்தனியா இருக்கு சார், அஸ்வினி பூச்சிக்கு தனியா இருக்கு, மாவு பூச்சிக்கு தனியா இருக்குது, சார் ஊரிஞ்சும் பூச்சிக்கு தனியா, இப்ப தனித்தனியா எல்லாத்துக்குமே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வயல் என்ன பிரச்சனை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மால் வர சொல்லணும் இல்லையா பஞ்சகவியம் பயன்படுத்துங்க, இது சேம் பஞ்சகவியத்தோட மெத்தட் தான் சார், ஆனா பஞ்சகவியத்துல 1 டிராப்டுக்கு வெறும் 4 லட்சம் கோடி பாக்டீரியா தான் சார் இருக்கும், இது அட்வான்ஸ் நேனோ டெக்னாலஜில பண்ணி இருக்கிறனால 1 டிராப்டுக்கு 14 லட்சம் கோடி பாக்டீரியா இருக்கும் சார். நீங்க வச்சிருக்க எல்லா இந்த 30 ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உணவு மட்டும் தான் சார், நாட் ஃபார் பாக்டீரியா, இது மட்டும் தான் பாக்டீரியா பேசுங்க, மற்ற எல்லாமே உணவு தான். ஸோ ஒரு மண்ணுக்கு எல்லாமே உணவு கொடுத்து இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்க சத்துக்களை எடுத்து கொடுக்குற வேலை செஞ்சு கொடுக்கும் சார், இது பஞ்சகவியம் சேம் கான்செப்ட் தான் சார். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயலுக்கு 5 லிட்டர் வரைக்கும் நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வயலே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வயலும் அளவுக்கு வந்துருங்க சார். ஓகேங்க சார், அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இயற்கையான விதைகள் கிடைக்குது, நாட்டு விதைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா, தேன் கொடுத்துட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இயற்கை சார்ந்த அத்தனையுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சார். இதுல மொத்தம் 30 ப்ராடக்ட் இருக்கு சார், இது எல்லா ப்ராடக்டும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ யாராருக்கு ஏதாவது டவுட்னா தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல அது கடைக்கு நேரடியா வந்தா இதை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கொடுக்க தயார், அவங்க வயலுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்ப விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா பாத்தீங்கன்னா அந்த நிலம் வந்து மலடாவது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி கொடுக்க மாட்டேங்குது, மகசூல் கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனை இப்ப தற்காலிகமா இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகமா இருக்கு. ஆனா இது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், எங்கிட்ட A to Z வரைக்கும் எல்லா விதமான மருந்துகளும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற விவசாயிகளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் அட்வான்ஸா நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய வகையிலும் ஒரு பிசினஸ் அவங்க சார் முன்னே சொன்னாரு, பார்ட் டைமா செய்யறவங்களும் நிறைய பேர் செய்யறாங்கட்டு, அது மாதிரி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நீங்க பார்ட் டைமா செஞ்சாலும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துறையில இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற நல்ல வீடியோல நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் MK பிரபு, நன்றி வணக்கம்.